டயட்டில் இருக்கவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவசியம் சாப்பிட வேண்டிய கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பில் நிறைய தூசி தும்பெல்லாம் இருக்கும், அதனால் கம்பை டைரெக்டாக அப்படியே வாஷ் பண்ணி காய வைக்காமல் இந்த மாதிரி புடச்சிட்டு கழுவி காய வச்சுக்கோங்க. கம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமானது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டைமில் நம்ம கம்பெலாம் சாப்பிடும் போது உடம்பு சூடாகாமல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம உடம்பு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கம்பை உங்கள் ரெகுலர் டயட்டில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கம்பை நல்லா கை வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா தெளிவாக வர வரைக்கும் 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காய வச்சுக்க போகிறேன். இதை வெயில தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேன் கீழேயும் காய வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கம்பை பவுடர் பண்ணிவிட்டு பாதியை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அதனால் கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கம்பை ஸ்டோர் பண்ணலைன்னா நம்ம கடாயில் சேர்த்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கம்பை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கம்போடவே 1/4 கப் சாப்பாட்டு அரிசி சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்போட வாசனை நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கம்பு வறுக்கும் போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு ஆறினதும் ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கம்பு வச்சு கூழ் செய்கிறதுனால ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். இதுவே வேறு ஏதாவது கொழுக்கட்டை இல்லை ஸ்வீட் எல்லாம் செய்கிறதா இருந்தால் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்ச கம்பு பவுடரை ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கம்பு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து கம்பு மாவை வச்சு எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கம்பு மாவுக்கு 5 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மரக்கரண்டியோட பின்பக்கம் வச்சு நான் கலந்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட மரக்கரண்டி இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவை ஒரே டைம் மொத்தமாக சேர்த்து கலக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கூழ் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடையடையே கலந்து விட்டுட்டே இருங்க, அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கும். எனக்கு மொத்தமாக 25 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுக்கிற பாத்திரம் அண்ட் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி டைம் சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும், இதுதான் பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூடு ஃபுல்லும் ஆறினதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டியாக களி பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கம்போ நல்லா வெந்துருச்சு, நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நான் இதை மதியம் செஞ்சுருந்தேன், நைட்டு ஒரு 10 மணி போல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ திக்காக மேலே நல்லா ஆடையெல்லாம் கட்டியிருக்கு. இது மேலே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது கண்டிப்பாக ஓவர் நைட் இல்லாட்டி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும், அப்போ தான் கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இதில் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் நாளைக்கு கரைச்சி குடிக்கிறதுக்காக. எப்போவுமே கூழ் கரைக்கிறதுக்கு நம்ம கை வச்சு கலந்தோம்னா தான் கரெக்டாக வரும். கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி அங்கங்கே இருக்கும். ஸோ கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட நல்ல திக்கான தயிர் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இதோடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கூழ் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா குடிக்கிற பதத்துக்கு தண்ணியாக தான் இருக்கணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். கூழ் கொஞ்சம் திக்காக இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த கம்பங்கூழ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கம்பங்கூழ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.